சார், இப்ப மாமன்னன் படம் வந்தே முடிஞ்சு போச்சு, திடீர்னு அந்த ரத்னவேல் கேரக்டரை தூக்கி பிடிக்கிட்டு என்ன சார் காரணம்? என் பேர் திராவிடன், நான் பழங்குடின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஒரு இயக்குனரும் வந்து படம் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் கமர்ஷியலாக பண்ணுவாங்க, ஒருத்தர் பேய் படம் பண்ணுவாங்க. ஆனால் மாரி செல்வராஜ் வந்து ஒரு மக்களோட வழியை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்த படம் பண்ணார். ஆனால் இப்போ ரத்னவேல் கேரக்டர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர், தன்னோட வீட்டில் செல்ல நாயாக வளர்க்குற தன்னோட நாயே போட்டு அடித்து கொள்ளுவார். அதே மாதிரி வடிவேல் சார் வீட்டு பண்ணியும் நாயை விட்டு கடித்து குதிர வச்சு கொள்ளுவார், தான் வீட்டில் வளர்க்குறவனையும் அடித்து கொள்ளுவார். இப்போது இந்த படம் வந்து மாமன்னன் பார்த்த உடனே பேரரசு சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, இன்றைக்கி ஏன் ஜாதியை தூக்கி பிடிக்கிறீங்க, சாதியாக வந்து மனுஷனை வந்து பிரிக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், படமாக வந்து படமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசு சார் சொன்னார். ஆனால் வேங்க வயலில் ஒரு தண்ணி டேங்கில் மலத்தை வந்து கலந்தவங்க ஒரு இதே தமிழர்கள் தான் அந்த மலத்தை கலந்தாங்க. இன்ன வரைக்கும் அது யார் கலந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா, இன்றைக்கும் அடித்து கொலை பண்ணுறது இருக்குது. இப்போ ஒரு காலேஜில் ஒரு அஞ்சு பசங்க இருக்கானுங்க, அவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேச விட்டு நீ யார் ஆளுப்பான்னு சொல்லிட்டு நைஸாக கேட்டுருவாங்க. அப்போ ஒரு முதலியாராக தான் நான் முதலியார்னு சொல்லுவான், ஒரு நாய்க்கராக தான் நான் நாய்க்கர்னு சொல்லுவான், ஒரு தேவராக இருந்தால் ஒரு தேவரன் சொல்லுவான், ஐயராக இருந்தால் அதே ஒரு பறையரோ இல்லை தேவேந்திர குலத்து வேளாளர் ஒரு ஒரு அருந்ததீரோ தான் அவன் தலை குனிஞ்சிட்டு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்துனே கூணி குறுக்கி நிற்பான். அங்கே தான் சாதி இருக்குது. அப்போ இந்த சாதிகள் ஒழியணும், எல்லாருக்கும் இடம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இது வந்து நம்ம முன்னாள் சபாநாயகர் வந்து இருந்தார். அவர் சபாநாயகர் வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து அவருக்கு வந்து அவங்க வீட்டில் யாருமே சாப்பிடலை. அப்போ ஜெயலலிதா அம்மா வந்து இவருக்கு சொல்லி அழுகிறாரு. அப்போ யாருமே சாப்பிடல என் வீட்டில்னு சொன்ன உடனே அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்து அவர் வந்தவொடனே எழுந்து நிற்கிற மாதிரி ஒரு ஒரு பதவி கொடுத்தாங்க. அப்படி தான் வடிவேல் சாரோட கதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது திமுக கட்சியிலேயே வந்து எத்தனையோ ஒரு சாதி தலைவர்கள் இருக்காங்க, எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிக்கு வந்து ஒரு மாவட்ட தலைவர் கூட கிடைக்கல. ஆனால் அவங்க வந்து கட்டமைப்பை அவர் வந்து ஒரு பொம்மை மாரி தான் முதலமைச்சர் அவங்க வந்து வச்சுருக்காங்க, அங்கேயும் சாதி தான் இருக்குது. இதை உடைக்கணும் வெளிப்படையாக தெரியணும்னு தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து எவ்வளோ பேருக்கு பெரிய பெரிய டைரக்டர் கூட வாய்ப்பு கொடுத்துக்கலாம். ஏன் மாரி செல்வராஜ் கொடுத்தாருன்னா அவரோட தாத்தாவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த நிலமையில் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவங்க என்ன தான் அவங்க நிலைமைக்கு வந்து முதலமைச்சராக ஆனாலும் இத்தனை தலைமுறையாக ஆண்டாலும் அவங்க ஊருக்குள்ளே போனால் அவங்க வந்து எல்லாரோட உயர் சாதி வகுப்பில் போய் அவங்க சாப்பிட முடியாது, அவங்க வெளியே தான் நிற்கணும். அந்த வழியை வந்து அவர் தான் உதயநிதி வந்து அந்த கேரக்டர் பண்ணார். நம்ம முதலமைச்சர் ஆகி இத்தனை 1000 கோடி சொத்து வச்சுருந்தாலும் நம்மளை ஒதுக்கப்பட்டவங்கள தான் நினைக்கிறாங்க, நம்மளை எல்லா இடத்துலையும் கூப்பிட்றது இல்லையே, அந்த வழி அவங்களுக்கும் இருக்குது. அப்போ இதை வந்து யார் ரத்னவேலியை வந்து ஒரு காலேஜ் பசங்களோ ஒரு ஒரு பெரிய தலைவர்களோ குடும்பத்து பசங்க குடும்பத்து இருக்கிறவங்களோ பண்ணலை, ஒரு அரசியல் ஜாதி கட்சி வச்சு நடத்துகிறவங்க அவங்கள வந்து இப்படி விட்டா இது வந்து சமத்துவம் வந்துடும், எல்லாருமே வந்து எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க இன்றைக்கி இந்த கேரக்டரை இனிமேட்டு எடுக்கக்கூடாதுன்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி திருமா அவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டணி கட்சியில் உதவி தலைவர்கள் கொடுத்தாங்க, ஆனால் துணைத் தலைவர்கள் கொடுத்தாங்க. ஆனால் அந்த உள்ளாட்சி எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சு கூட அவங்களுக்கு வந்து இவங்க அந்த பதவியை கொடுக்கல. மேற்கொண்டு அவங்க சொன்ன இடத்துல அவங்கள ஜெயிக்க வைக்காமல் மாற்றி ஓட்டை போட்டு அவங்க முதலமைச்சர் சொன்னதையும் கேட்கல, கட்சி தலைமை சொன்ன கேட்கல. அதுதான் ஜாதி இன்றைக்கி இருக்குது. சாதி மறையணும்னா நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி சாதி இல்லை, எல்லாம் சமந்தான், எல்லாம் தமிழர்கள் தான் சொல்லி நம்ம பசங்களை சொல்லி வளர்க்கணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னோட பசங்களுக்கு தான் இந்த சாதி இந்த அப்படி கெத்தாக இருக்கணும், இப்படி நம்மளை ஏற்றி பேசினா வெட்டணும் குத்தணும் அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம தமிழராக ஒத்துமையாக இருக்க முடியல, அதனால தான் ஈழத்தில் நம்மளோட மக்களை வந்து நம்ம வந்து பறி கொடுத்தோம். அதனால தான் பிரபாகரன் தலைவர்கள் என்ன சொன்னார்னா அவர் ஈழத்தில் யாருமே ஒன்று எல்லாம் தமிழர் மட்டும்தான் சொன்னார். இன்றைக்கி சீமான் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடிகளை வந்து பெருமையாக பேசுகிறாரு, இன்றைக்கி சாதியை பெருமையாக பேசுகிறாரு. அனைவரும் ஒன்றாக தமிழர்கள்னா கண்டிப்பாக அவரும் முதலமைச்சராக வரணும். இன்னும் அவருக்கும் அந்த நிலைமை இன்றைக்கி ஹோட்டலுக்கு போனாலும் சாதி இருக்குது, பள்ளிக்கூடம் போனாலும் சாதி இருக்குது, காலேஜுக்கு போனாலும் சாதி பேர் இருக்குது, அது எல்லாம் மறையணும். தமிழர் என்ற ஒற்றுமை எல்லாமே வாழ்ந்தால் எல்லாமே சாதிக்கலாம். இது வந்து ஒரு மனநோய் தான், ரத்னவேலை தூக்கி கொண்டாடுறது வந்து அது வந்து நான் அது வந்து என்ன வகையிலையும் அது தமிழர்களுக்கோ இல்லை இளைஞர்களுக்கோ ஒரு பெரிய விஷயத்துக்கு, சினிமான்றது ஒரு கலை, அந்த கலையில் ஒரு பட்ட வழியை சொல்கிறது. அந்த காலத்தில் தேவர மகன் எடுத்தாங்க, சின்ன கவுண்டர் மகன் எடுத்தாங்க, எவ்வளோ படம் எடுத்தாங்க, இனியும் எடுப்பாங்க. இன்றைக்கி முத்தையன்ற டைரக்டர்லாம் எடுக்கிறாங்க சொல்லாமல். அதே மாதிரி இவர் இந்த சாதியை வந்து ரத்னவேலன்ற கேரக்டர் வன்னியரா முதலியாரா யாருன்னு காட்டலை, இன்றைக்கி அந்த சோசியல் மீடியாவில் அவரை ஒரு ஒரு சாதியாக காட்டி அவங்க கொண்டாடி இருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாமே வந்து தமிழராக
ஒன்றா ஒன்றிணைஞ்சா அது எல்லாருக்கும் நல்லது. அந்த இது வந்து தேவையில்லாத விஷயம், கொண்டாடுறாங்க அது அப்படியே அடங்கி போயிடும். ஆனால் ஒற்றுமைக்கான அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட படங்கள் இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கும், அதை தடுக்க முடியாது. அது அவர் வந்து பகத் பாசில் வந்து ஒரு இந்துவா இருந்து முஸ்லீமா மாறின குடும்பம். அப்ப நம்ம வந்து இது இந்த கதையை இந்த கண்டென்ட்டை ஏன் எடுத்தோம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும், எல்லாருமே உட்காரணும். இப்போ ஒரு காலேஜ் படித்த பையன் வந்து ஒரு ஒரு உயர் சாதி வீட்டில் போயிட்டான்னா, ஒரு எம்எல்ஏ வீட்லேயோ இல்லை ஒரு தலைவர் வீட்லேயோ அவன் போய் உடனே சேரில் உட்கார முடியாது, அவன் கையை கட்டி தான் நிற்க முடியும். இன்றைக்கும் அந்த சூழ்நிலை இருக்குது, இன்றைக்கும் இரட்டை கோவலை முறை இருக்குது. இன்றைக்கும் ஒரு ஊரில் போயிட்டு ஒரு சாதாரணமாக ஒரு ஒடுக்கப்பட்ட பையன் போயிட்டு வந்துட முடியாது. இன்றைக்கும் நீ இன்றைக்கும் பார்த்தாலும் ரெண்டு சுடுகாடு இருக்குது, ஆனால் சொல்கிறவங்க சாதிலாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு புரியும், பகத் பாசிலுக்கு சமத்துவம் புரியும். அதனால் நம்மளால் வந்து இது ட்ரெண்டிங் ஆகக்கூடாது. அவர் வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட நடிகை, அதனால் அவர் வந்து சாதியை எடுத்துட்டார்.